ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹச்எஸ்ஜி டெஸ்ட் அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லைனால் நம்ம சேனலில் ஜாயின் ஒரு பட்டன் இருக்குது, அந்த ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்களா கூட என் ஃபோன் நம்பர் அவைலபிளாக இருக்கும். ஜாயின் பண்ண தெரியாதவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாங்களே உங்களை ஜாயின் பண்ணி விடுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஹெச்எஸ்ஜி அப்படின்னா ஹிஸ்டோசெல்ஃப் என்ஜியோகிராஃபி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது டியூப்பில் ஏதாவது பிளாக் இருக்கா, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றதுக்கு டெஸ்ட் பண்ணுற ஒரு டெஸ்ட்டோட பேர் தான் ஹெச்எஸ்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹெச்எஸ்ஜி டெஸ்ட்டு வந்து எப்போ எடுக்க சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேரேஜ் ஆகி ஒரு 2 இயர்ஸ் கழித்து எல்லாமே நார்மலாக இருந்தும் பேபி தங்கலை அப்படின்ற பட்சத்தில் இந்த டியூப் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. டியூப்பில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம இன்டர்க்ளோஸ் இருந்ததுக்கு அப்புறமேலு அந்த எக்கு வந்து மூவ் ஆகி டியூப் வழியாக தான் போய் உங்கள் கர்ப்பப்பையில் உள்ளே போய் இம்ப்ளான்ட் ஆகும். அதாவது ஸ்பேமோட மீட் பண்ணும். அந்த மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி டியூப்பில் நல்லா மூவ் ஆக முடியுதா அதால் அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக தான் இந்த டெஸ்ட்டு. உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டியூப் வழியாக மூவ் ஆகுறப்ப ஏதாவது பிளாக்கு, ஏதாவது கட்டி, ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா, நடுவில் நம்ம ஏதாச்சும் ஸ்ட்ரகிள் வந்ததுன்னா அந்த எக்கால் மூவ் பண்ண முடியாது. அதாவது உங்கள் கர்ப்பப்பையை போய் சென்றடைய முடியாது. அதனால தான் வந்து அந்த டியூப்பில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, ஃப்ரீயாக போகுதா எக்கு அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக தான் இந்த டெஸ்ட்டு. ஸோ இது எப்படி செக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அடிவழியாக வந்து ஒரு டை மூலியமாக இன்செர்ட் பண்ணுவாங்க. அந்த டை வந்து 2 ஃபிலோப்பியன் டியூப் வழியாகவும் வந்து மூவ் ஆகும். அதாவது அது வந்து ஒரு லிக்விட் மாதிரி இருக்கும். டை மூலியமாக வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இந்த இமேஜில் காட்டுற மாதிரி. ஸோ அதை இன்ஜெக்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு பெயினாக தான் இருக்கும். ஸோ இது பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு வலி இல்லாமல் இருக்கிறதுக்கு இன்ஜெக்ஷனோ இல்லை டேப்லெட்ஸோ கொடுத்துருவாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம அடிவழியாக அடியில் விட்டு இன்ஜெக்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு பெயின் இருக்க தான் செய்யும். ஸோ ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இது கொஞ்சம் பெயின் தான். ஸோ தாங்கக்கூடிய அளவு பெயின் தான். ஸோ பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் டேப்லெட்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக இன்ஜெக்ஷன் பண்ணுறப்ப, அந்த இன்ஜெக்ட் பண்ணுறப்ப அந்த லிக்விட் வந்து ரெண்டு சைடுமே டியூப் வழியாக போயிட்டு ஃபுல்லாக ஃபில்லாகி இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க நம்ம ஸ்கேன் எடுத்து. அதாவது ஒரு ரெண்டு சைடு ஒரு டியூப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நடுவில் வந்து ஒரு ஓட்டை போட்டு ஒரு தண்ணி ஊற்றுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தண்ணி வந்து இந்த டியூப்லேயும் வழியாக வருது, இந்த டியூப் வழியாக வருதா அப்படின்னு பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி பார்க்குறப்ப இந்த டியூப்லேருந்து தண்ணி வெளியே வந்தது, இந்த டியூப்லேருந்து தண்ணி வெளியேந்துன்னா அந்த டியூபுக்கு நடுவில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம். அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அடி வழியாக இன்ஜெக்ட் பண்ணுறப்ப, டை மூலியமாக இன்ஜெக்ட் பண்ணுறப்ப 2 ஃபிலோப்பியன் டியூப் போய் ஃபில் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஃபிலோப்பியன் டியூப் முடிகிற இடத்துல வந்து ஒரு பபுள் மாதிரி இருக்கும். அதாவது வந்து அதுதான் மெயின் இடம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல பிளாக்கேஜ் ஏதாவது இருந்தாலுமே அந்த இது ஃபுல்லாகி வெளியில் வராது அந்த சலைன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப டியூப்பில் பிளாக் இருக்குன்றத நம்ம ஸ்கேன் மூலயமா தெரிஞ்சுக்கலாம். எந்த இடத்துல பிளாக் இருக்குது, அதை எப்படி ரிமூவ் பண்ணலாம், லேப்ரோஸ்கோப்பி மூலமாக ரிமூவ் பண்ணலாமா இல்லை டேப்லெட்ஸ் மூலயமாவே சரி பண்ணிடலாமான்றதை நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கேன் பண்ணி தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹெச்எஸ்ஜி டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எப்போ போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பீரியடெல்லாம் முடிஞ்சு ஒரு 5 டேஸ் to 6 டேஸ்க்கு அப்புறம் வர சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு டாக்டர்ஸும் ஒவ்வொரு மாதிரி. ஸோ ஒரு சில டாக்டர்ஸ் வந்து 1 வீக் கழித்து வர சொல்லுவாங்க, ஒரு சில டாக்டர் வந்து கரெக்டாக 5 டேஸ் கழித்து வாங்கன்னு சொல்லுவாங்க. டியூப்பில் அடைப்பு இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணுறதுக்கு அது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற டாக்டர்ஸை பொறுத்து. என்னை பொறுத்த வரைக்கும் எப்போ செக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்தின் 1 வீக்குள்ளே உங்களுக்கு செக் பண்ணிடுவாங்க. டியூப் ஏதாவது பிளாக்கேஜ் ஏதாவது இருக்கா, வேற ஏதாவது வந்து அடைச்சிட்ருக்கா, நெக்ஸ்ட்டு வந்து டியூபோட பாத்திரம் கரெக்டாக போகுதா, சலைன் வந்து கரெக்டாக, அதாவது உங்கள் ஸ்பேம் உள்ளே போனால் அது கரெக்டாக கர்ப்பப்பைய சென்று அடையுதா அப்படின்றத செக் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே ப்ராப்பராக செக் பண்ணதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு ஏதாவது பிளாக் இருக்கா, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, டியூபு நல்லா இருக்கா, டியூபோட எண்டில் உள்ள பபுளில் வந்து நல்லா இருக்கா, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லையா அப்படின்றத நீங்கள் டை இன்ஜெக்ட் பண்ணி அதெல்லாம் வெளில விட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக 2 சைடு டியூப் வெளியில் வந்துருச்சுன்னா, அதாவது இந்த லிக்விட் வந்து ஃபுல்லாகி வெளியே வந்துருச்சுன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லி ரிப்போர்ட்டில் மேட்ச் பண்ணி கொடுத்துருவாங்க.
இன்கேஸ் வந்து ஒரு சைடு டியூப்ல வெளியே வந்துருச்சு, ஒரு சைடு வந்து அந்த அந்த தண்ணி உள்ள ஃபுல்லா சலைன் வந்து உள்ள வரலையா, அது நடுவில் நின்றுச்சா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ஸோ ஒருவேளை வந்து நின்றுச்சுன்னா அந்த இடத்துல ஏதோ பிளாக் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ உடனே லேப்ரோஸ்கோபிக் மூலியமா வந்து அதை சரி பண்ணுவாங்க. இல்லைன்னா வந்து ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபிலோப்பியன் டியூப்ல பேபி நின்றும்ல, அதெல்லாம் வந்து சரியான முறையில் வந்து அந்த பாத்துல பிளாக் இருக்கனால தான் அதால மூவ் பண்ண முடியாம அங்கவே வந்து பேபி வளர ஆரம்பிச்சிருது. ஸோ பேபி வந்து ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேலே வளர அங்கே இடம் பத்தாது. சின்ன டியூபு தானே, நம்ம இமேஜில் காட்டுறோம் பாருங்கள் அந்த ப்ளூ கலர் டியூபு, அந்த ப்ளூ கலர் டியூப்பில் எவ்வளோ பெரிய பேபி வளரும் சொல்லுங்கள். ஸோ அந்த சின்ன டியூப்பில் பேபியால் க்ரௌத் ஆக முடியாது. அதுக்காக தான் உங்களுக்கு அதிகப்படியான வயிற்று வலி, இயர்லி ப்ரெக்னன்சி சிவியரான சிம்டம்ஸ் இருக்குது. ஸோ ஒரு சில பேத்துக்கு டியூப் எடுக்க சொல்கிறதுக்கான காரணமே அதனால தான். ஸோ எதனால நம்ம முன்கூட்டியே காட்டுறது நல்லது, இதுவே 1 இயருக்குள்ளே தான் ஆயிருக்கு எங்களை வந்து டியூப் டெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் யோசிக்கலாம், கொஞ்சம் பொறுமையாக இருந்து நீங்கள் நேச்சுரலாக ட்ரை பண்ணலாம் தாராளமாக. நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் மேலே ஆச்சுன்னா டியூப் டெஸ்ட் பண்ணுறது ஒர்த்து. இது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன், இது நீங்கள் ஏற்றுக்கிறதோ ஏற்றுக்காது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். இருந்தாலும் நான் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன், 1 வருஷத்துக்குள்ளே உங்களை டியூப் டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்கன்னா வேண்டாம், தேவையில்லாத வேலைகள். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி நேச்சுரலாக ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட்லி டாக்டர் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, உங்கள் சைட்லேருந்து ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணால் மட்டும்தான் டியூப் டெஸ்ட் வேணுமா எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ முடிஞ்சளவு 1 இயருக்குள்ளே இருந்தால் டியூப் டெஸ்ட் பண்ண வேணாம். 2 இயருக்கு மேலே ஆயிடுச்சு, 5 இயர்ஸ் ஆயிடுச்சு, 6 இயர்ஸ் ஆயிடுச்சு, 3 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் டியூப் டெஸ்ட்டை ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் எத்தனை நாள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அந்த டவுட் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அங்கேவே வந்து உங்களை ஒரு 3 to 4 hours வந்து ரெஸ்ட் எடுத்து வச்சுட்டு தான் அனுப்புவாங்க. ஒரு சில டாக்டர் வந்து உடனே கிளம்பலான்னு கூட சொல்லுவாங்க. இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த பெயின் இல்லாத இன்ஜெக்ஷனோ இல்லை டேப்லெட்டோ கொடுத்துருக்கனால ஒரு 2 hours ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் கிளம்ப சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வீட்டுக்கு போனோடனே அலசல் பொலசலாம் நீங்கள் மறுபடியும் எல்லா வேலையும் பண்ணக்கூடாது, பெட் ரெஸ்ட் எடுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 4 days ரெஸ்ட் எடுங்க. சரி, நான் எப்படி ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து மோஷன் யூரின்க்கு மட்டும் எந்திரிங்க, ரொம்ப வீட்டு வேலைகளை செய்யாதீங்க, அதந்து செய்யாதீங்க. உங்களுக்கு இருக்க இருக்க சிவியர் பெயின் ஆகிடும். ஃபஸ்ட்டு பெயின் இல்லாத மாதிரி தான் இருக்கும், அந்த பெயின் கில்லர் இன்ஜெக்ஷனோட ஒர்த்து வந்து முடிஞ்சதுக்கப்புறம், அந்த டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பெயின் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா உங்களுக்கு டை உள்ளே செலுத்துறதுனால வந்து இது நார்மலாக உள்ள பெயின் தான். இருந்தாலும் அதை தாங்கக்கூடியதுக்காக நீங்கள் வந்து பெட் ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகே, எனக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா உங்கள் டாக்டர்ஸை பொறுத்து தான் மினிமம் 2500லேருந்து 5000 வரைக்கும் ஆகும். அதாவது 2500 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய்க்குள்ளே ஆகும். இது வந்து நீங்கள் காட்டுற டாக்டர்ஸை பொறுத்து. நீங்கள் ஊர் சைடு காட்டினீங்கன்னா ஒரு 2500 ரூபாய் 3000 ரூபாய்க்குள்ளே முடிஞ்சிடும். நீங்கள் சென்னை சைடு அந்த மாதிரி காட்டிங்கன்னா, பெங்களூர் அது மாதிரிலாம் காட்டினீங்கன்னா வந்து 7000 வரைக்குமே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா வந்து 3500 கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க நான் விசாரித்த வரைக்கும். ஸோ நீங்கள் சென்னையாக இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நார்மலாக நம்ம செலவு பண்ணக்கூடிய அமௌண்ட்டு தான் 3000-5000ன்றது. நம்ம ஐயுஐ ஐவிஎஃப்லாம் போனால் வந்து லட்சக்கணக்கில் செலவாகும். ஸோ உங்களை டியூப் டெஸ்ட் பண்ண சொல்லியிருந்தால் முன்னாடியே பண்ணி பார்த்துக்கிறது தப்பு கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் அதில் உள்ள பிரச்சனைக்கான தீர்வுகளை வந்து கரெக்டாக எடுத்து நெக்ஸ்ட்டு வேலை மூவ் பண்ண பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் எல்லாருக்குமே டியூபு கிளியராக எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மாதமே ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகணும்னு சொல்லி நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.